தமிழ் குரல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் ஜெயபிரகாஷ் கருணாகர். இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சிக்காக ஜனனி மற்றும் நான் இன்னைக்கு நாட்டு நடப்புல என்ன நடந்துட்டு இருக்கு, அதாவது போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி ஒரு பெரிய பேசுபொருளா இருக்கிறவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஆமா, போன வாரம் வந்து ஜெயிலர் படம் ஆடியோ லான்ச் வந்து வச்சு அதுல பேசினது வந்து ஒரு ட்ரோலா இருந்தது. ஆமா, அந்த காக்கா போயிட்டு அந்த கழுகு போய் கொத்தும், அந்த கழுகு வந்து ஒண்ணுக்கு பண்ணாது, அது இன்னும் கொஞ்சம் மேல போகும். காக்கா விடாது, அது மேல போகும். கழுகு இன்னும் மேல போகும், காக்காவும் போகும், அது மேல போகும், அது மேல முடியாது. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு? இன்னைக்கு வந்து நேத்து விமான நிலையத்துல வந்து யோகி ஆதித்யநாத் கூட வந்து படம் பார்க்க போறதா, ஜெயிலர் படத்தை பார்க்க போறதா சொல்லியிருக்காரு. ஓ, ஸ்ட்ரைட் அங்க போயிட்டாரு. ஓ, யூபிக்கு போயிட்டாரு. அதை தொடர்ந்து ஜார்க்கண்ட் கவர்னரை வேற அவர் சந்திச்சாரு. இதோட நோக்கம் பாக்குறப்ப இது 2024 எலெக்ஷனை நோக்கி போற மாதிரி இருக்கே. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. ஏற்கனவே திரு ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஒரு வலதுசாரி ஆதரவாளர் அப்படின்ட்டுதான் எல்லாருக்கும் தெரியும். குறிப்பா வந்து ஆன்மீக அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியல் நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. இப்ப கூட இமயமலை போயிட்டு வந்திருக்காரு. ஆமா, இமயமலை போயிட்டு வந்ததுதான் இந்த பிரச்சனை. ஆமா, அப்படியே தொடர்ந்து நார்த்லதான் இருக்காரு. அதான் இப்போ அவர் என்னன்னா நார்த்த நோக்கி அரசியல் பண்றாரான்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டுல அவர் அரசியல் பண்ணலாம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்களை கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு மேல ஏமாத்திட்டாரு. இசை வெளியீட்டு விழால கூட பேச்செல்லாம் பாக்குறப்ப ஏதோ அரசியலுக்கு திரும்ப வருவதற்கான ஒரு பேச்சாதானே எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. கட்டாயம் கட்டாயம், ஏன்னா கடந்த 30 ஆண்டுகளாகவே அவருடைய ரசிகர்களை நான் வருவேன், எப்படி வருவேன் தெரியாது, வர வேண்டிய நேரத்துக்கு நான் வருவேன், நான் அரசியலுக்கு வருவது உறுதி, ஒப்பீட்டு தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து தன்னுடைய படங்கள்ல வசனமாகவும் பாடல் வரியாகவும் வைத்துக்கொண்டு அவருடைய ரசிகர்களை ஏமாத்திட்டு தான் இருந்தாரு. கடைசியில நான் வரல, என்னோட உடல் சூழல் வந்து செட் ஆகல, உடல் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி 2021 தேர்தல்ல இருந்து ஒதுங்கிட்டார். ஆனா அவருக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும் நம்ம போனா வெற்றி பெற முடியாது, ஏன்னா ஏற்கனவே கமலஹாசன் போய் என்ன ஆனது அப்படின்றது அவருக்கு ஒரு அப்பனா. இப்ப திரும்ப பேசுறதுக்கு காரணம் விஜயா இருக்குமோ? கட்டாயம் விஜய் வந்துருவாரு அப்படின்ற ஒரு எண்ணம். இன்னொரு விஷயம், தன்னுடைய படங்களுக்கான ஒரு ப்ரொமோஷன் தான் அந்த வார்த்தைகள்லாம். ஏன்னா இப்போ அடுத்தது ஜெயிலர் நல்லபடியாக ஓடிடுச்சு, அடுத்த வரப்போகிற படங்களை நல்லபடியாக ஓடணும் அப்படின்னா இந்த அரசியலில் நான் வந்து இருந்துகிட்டே இருக்கிறேன், நான் வருவேன் வருவேன்னு சொன்னால் அவங்க ரசிகர்லாம் என் தலைவன் வருவார், தலைவர் தான் நிரந்தரம் அப்படின்ற வார்த்தைகள். தலைவர் 90களிலிருந்து இன்னைக்கு இதே பேட்டர்ல போய்கிட்டு இருக்காரு, இது அதே நிரந்தரமா இருக்குமா? இல்ல, அதுதான் சொல்றேன், தலைவர் தான் நிரந்தரன்றது வந்து படங்கள்ல வைத்துக்கொள்ளலாம், இல்ல சினிமாக்கள்ல மட்டுமே அதை வைத்துக்கொண்டா பரவாயில்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் தனக்கான ஒரு தூதுவரா வந்திருக்காரு, வானத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதுவர், அரசியல்ல வந்து புதுமை பண்ண போறாருன்னு நம்புறாங்கல்ல, அவங்கதான் ஏமாளியா இருக்காங்க. அவங்களை மீண்டும் மீண்டும் ஏமாத்துற ஒரு துணியில தான் போறாரு. இன்னொரு விஷயம், நம்ம இந்த அந்த சந்திப்பு குறிப்பா யோகி ஆதித்யநாத் கூட இருக்கிற இந்த சந்திப்பு, அப்புறம் நீங்க ஜார்க்கண்டுடைய கவர்னரை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு, அவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவரையும் போய் பார்த்து வந்திருக்காரு. அப்ப இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பிஜேபியோட தொடர்பு பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப பிஜேபியோட வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலோட ஒரு ஒத்திகை பார்க்கிறாரா, அல்லது அவருக்கு கூட ஒரு செட்டிங் இருக்கா அப்படின்றத நம்ம கேட்கணும். ஏன்னா இங்கே கமலஹாசன் வந்து காங்கிரஸ் கூட போயிட்டாரு, காங்கிரஸில் வந்து கட்டாயம் அவருக்கு ஒரு மக்கள் நீதி மையத்தின் சார்பாக ஒரு எம்பி சீட்டு கிடைக்கும் அப்படின்றது நம்ம எல்லாராலையும் யூகிக்க முடியுது. ஏன்னா அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டார், நான் எம்பி ஆகக்கூடாது அப்படின்னு ஓப்பனாகவே கமலஹாசன் பேசிட்டார். ஆனால் கமலஹாசனுக்கு அப்படி ஆப்போசிட்டாக இருந்தால் மட்டும்தான் ரஜினியால் வெற்றி பெற முடியும், அது சினிமாலையும் சரி அரசியலும் சரி. அப்போ இவர் காங்கிரஸ் பக்கம் போயிட்டாரு, நான் வந்து பிஜேபி பக்கம் போனாதான் நமக்கான வந்து ஓட்ட பிரிக்கிறதுக்கான வேலைகளை இப்ப இருந்தே தொடங்கிட்டாங்கன்னு பார்க்க முடியும். இது ஓட்ட பிரிக்கிறதுக்கான வேலை இல்ல, இவருக்கு ஒரு எம்பி சீட்டு கிடைக்கணும். அநேகமா ரஜினிகாந்த் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம இளையராஜா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, இப்போ ரஜினிகாந்துக்கு ஏற்கனவே அவங்க கவர்னர் போஸ்டிங் எல்லாம் கொடுக்கறதா ஒரு அரசல் புரசலா பேச்செல்லாம் வந்தது. சரி, அப்படி கொடுத்தாவாச்சும் அவராச்சும் போவாரான்னு பாப்போம். ஏன்னா இளையராஜா பாதி நேரம் ஆப்சென்ட்ல பேசிட்டு இருக்கு. இளையராஜா ஆப்சென்ட் அவர் தான் நல்லது, ஏன்னா அவர் அங்க போய் அரசியல்ல பெருசா அவருக்கு பேச தெரியாது. அரசியல் பெருசாக அவர் பண்ணதில்லை, இளையராஜா இசையை மட்டுமே கொடுத்துருந்தாலே நல்லது தான்.
அங்கே போக போய் அங்கே போய் அவமானப்படுத்தி அதனால தமிழர்கள் அவர் மேலே வைக்கிற அந்த மரியாதை குறையுது என்பதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதனால இளையராஜா அப்படி போறாம இருக்கிறது நல்லதுதான். அப்ப இந்த சந்திப்புங்கிறது 2024 எலெக்ஷனுக்கான ஒத்திகைன்னு நம்ம இதை பேசுபொருளா வைக்க முடியும். இது ஒத்திகையா இல்லை அவருக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கான வேலையை அவர் பண்றாரா? நான் இது வரைக்கும் பண்ணிட்டேன், எல்லாமே உங்களுக்கான வேலையை நான் பண்ணியிருக்கேன். தமிழ் சினிமா படங்களில் கூட நான் வந்து சங்கீவாசனம் தான் அதிகமாக பேசியிருக்கேன். ஏன்னா அவருடைய தமிழ் சினிமா வசனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாசை விட கலாச்சாரம் சார்ந்து தான் அதிகமாக இருக்கும். கலாச்சாரம் பொண்ணுனா அடங்கு அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், பொண்ணுனா பஜாரியாக இருக்கக்கூடாது, இந்த கலாச்சாரம் சார்ந்தது, பெண் அடிமைத்தனம் சார்ந்தது, பக்தி நிறைந்ததா, கடவுள் வந்தது எல்லாம் பார்த்துப்பா, போன ஆண்டவனை ஏன் பக்கம் இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வலதுசாரி சிந்தனை மற்றும் ஒரு பாஜகவுடைய டோனாக தான் அது வந்து எல்லாமே ஏற்கனவே பேசிட்டார். நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், எனக்கு தயவுசெய்து ஒரு எம்பி சீட்டு கொடுங்க, இல்லைன்னா அவருக்கு கவர்னர் போஸ்டிங் கொடுக்கறதுக்காக ஏற்கனவே ஒரு அரசியல் புரசலாக ஒரு பேச்சு இருந்ததுல, அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த ஆளுநர் சந்திப்பு, இந்த யோகி ஆதித்யநாத் கூட படம் பார்க்கறது. ஏன்னா அவர் படம் பார்க்குறனா படத்தோட டைரக்டர் கூட பார்க்கலாம், இல்லை படத்தோட ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் இருக்காரு அவர் கூட போய் பார்க்கலாம். ஆனால் நான் வந்து யோகி ஆதித்யநாத் கூட போய் பார்க்க போகிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட சொல்ல வராரு, நான் வந்து அடுத்தது பிஜேபியோட சேர இருந்துட்டேன், எனக்கான ஸ்பேஸ் நான் கிரியேட் பண்ண போறேன். ரசிகர் பட்டாளத்தை திருப்புற முயற்சியில இருக்கிறாரா? ரசிகர் பட்டாளம் புரிஞ்சுக்கணும், அவர் பிஜேபிக்கு போறாரு, நமக்கான அரசியல் அவர் பண்ண போறது இல்லை, அவர் பிஜேபி பக்கம் போறாரு. பார்த்தா மட்டும் போதும், ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்களா ரஜினி ரசிகரா இருந்தவங்க பல பேர் இன்னைக்கு ஒரு ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா இவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் திமுக அதிமுக அல்லது அவங்களுக்கு பிடிச்ச கட்சியிலலாம் போய் சேர்ந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலர் இருப்பாங்கல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் கொஞ்சம் உஷாராகணுன்றதான். சினிமாவை பார்க்கணும் கட்டாயம், சினிமாவை சினிமாவை பார்க்கணும், ஹீரோவை வெறும் படத்தினுடைய ஹீரோவை மட்டும் பார்க்கணும். வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஹீரோவாகவோ ஒரு கதாநாயகனாகவோ நம்ம அவங்கள பார்க்கக்கூடாது, இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. அடுத்த என்ன செய்தின்னு உங்களுக்கு தெரியுமா? இது உச்சநீதிமன்றம் ஏதோ ஒரு அறிக்கை கொடுத்ததாக, ஒரு ஒரு அறிவுரை சொன்னதாக தகவல். அதேதான் அதேதான், இன்னைக்கு கௌரி லங்கேஷை தொடர்ந்து நிறைய எழுத்தாளர்கள் வந்து தாக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. குறிப்பாக வந்து பாஜகவிற்கு எதிராக பேசக்கூடிய அனைத்து எழுத்தாளர்களுக்கும் இன்னைக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு நிலை தான் வந்து கடந்த 10 வருட காலங்களாகவே ஓடிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, இவர்களை கொலை செய்ததற்கு ஒரே நோக்கமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதை நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதை உங்களுக்கு என்ன புரியுது இதுல இருந்து? இல்லை, இது கொலை உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தான் தெளிவான ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிரியேட்டர்ஸ் எழுத்தாளர்கள் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக வந்து இங்கே இருக்கிற அந்த சனாதன சிந்தனைக்கு எதிராக யாராவது எழுதினாலோ அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பாசி சேர்ந்த பாஜக அவனுடைய சித்தாந்தத்துக்கு யாராவது எதிராக எழுதினாலும் அவங்களை வீடு தேடி போய் கொலை செய்வதற்கான ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக இது தமிழ்நாட்டை தாண்டி இருக்கிற அனைத்து மாநிலங்களையும் இருக்குது. ஏன்னா தமிழ் தென்பகுதியில் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்மளுடைய கர்நாடகா மாநிலத்திலேயே கௌரி லங்கேஷ் வந்து கொலை செய்யப்பட்டதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பட்ட பகலில் சுற்றிட்டு போகிற ஒரு சம்பவம் வந்து அது நடந்தது. அப்போது ஒரு எழுத்தாளருக்கு ஒரு 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 அதிகாரத்தை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பதற்கு கூட உரிமை இல்லையா அப்படின்ற கேள்வி தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. கட்டாயம் இந்த கேள்வியை கேட்க வேண்டும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே நோக்கமான ஆமாம் ஒரே நோக்கம்தான். என்ன நோக்கம் அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த பாஜகவினுடைய சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம், இதற்கு எதிராக யார் பேசினாலும் நாங்கள் கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம். ஊடக சுதந்திரங்கிறது எல்லாமே போயிட்டு இருக்கு. இல்லை, ஊடக சுதந்திரம்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு ஊடக சுதந்திரம்ன்றது ஒன்று இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ முன்னாடி வந்து நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ போட முடியும் ஒரு அரசை கண்டித்து, இன்றைக்கி வந்து அப்படி போட முடியல. போட்டு அரசு உடனே அதற்கான நடவடிக்கைகளை, எங்கள் எதிர்க்காக நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னு அந்த சேனல் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போது ஊடக சுதந்திரம் யூடியூப் மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற இப்போ சேட்டலைட் மீடியாவுக்கு ரொம்ப பெரிய அச்சுறுத்தலாம் இருக்குது. அதனால தான் கோடி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் இங்கே நம்ம அதிகமாக பேசப்படுது. அப்போது தேசிய அளவில் இருக்கிற பல முன்னணி ஊடகங்கள் எல்லாமே ஆளும் தரப்பை வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு ஊடகமாக மாறிடுச்சு. அதனாலதான் கோதி மீடியா அப்படின்ற வார்த்தை கட்டாயம் உயிர் முக்கியம்ன்றதை விட நம்ம இங்கே சஸ்டெயின் பண்ணணும், இங்கே வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கணும், வியாபாரம் ஆகணும். அது ஒரு வியாபார நோக்கத்துலேயும் அவங்க பண்ணுறாங்க. ப்ளஸ்
அவங்களுக்கு நெருக்கடி யாரும் கொடுத்துடக்கூடாது, இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரியான ரைடுகள் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நெருக்கடி அவங்களுக்கு இருக்குது. அந்த நெருக்கடிக்கு பயந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆளும் அரசு என்ன செய்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் நமக்கு என்னப்பா அப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல தனி மனித சுதந்திரம், அதாவது தனியாக இயங்கக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லைங்கிறப்ப அதை வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு வந்து இன்னைக்கு அரசாங்கம் செயல்பட்டு இருக்கா? தனி மனித சுதந்திரம்லாம் காணாம ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்தார்களோ பாஜக, அதன் பிறகு அரசை நோக்கி ஒரு தனி மனிதன் கேள்வி எழுப்புறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. புரியுதுங்களா? நீங்க ஒரு ஒரு சுற்றுச்சூழலுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ண முடியாது. இங்க ஒரு ஒரு பில் எடுத்து வராங்க, அதுக்கு எதிராக நீங்க ஒரு போராட்டம் பண்ணீங்கன்னா உங்களை அரசு வந்து கைது பண்ணுது, கைது ஆன்டி இந்தியன் ஆயிடும். இப்போ இந்த ஆன்டி இந்தியன் வேர்ட்ஸ்ன்றது எப்போ வந்தது? இந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குல்ல, ஆன்டி இந்தியன் அப்படின்ற அந்த வார்த்தை எப்பொழுது வந்தது? பத்து வருட காலங்களில் தான் நம்ம பேசிட்டு. அப்போ ஒரு கேள்வி எழுப்பினாலே நீ இந்தியன் இல்லை, நீ இந்தியனுக்கு எதிரான ஆளு, இந்தியாவுக்கு எதிரான ஆளுன்றத கட்டமைக்கிற வேலையை இங்க இருக்கிற ஆட்சி அதிகாரியத்துல இருக்கிற ஆட்கள் செஞ்சுட்டே இருக்காங்க, அரசியல் தலைவர்கள் செஞ்சுட்டே இருக்காங்க. இந்த கேள்வி தான் இந்த அவங்க கீழே இருக்கிற தொண்டர்களை ஒருங்கிணைத்து நமக்கு எதிராக கேள்வி கேட்டு அவனை கொலை பண்ணு, அவனை சாகடி, அவனை வந்து பேச விடாம பண்ணு, அவனுக்கு எதிரான எல்லா திட்டங்களையும் பண்ணு அப்படின்றத அங்க இருக்கிற தொண்டர்களுக்கு அவங்க சொல்லாம சொல்லிடுறாங்க. அப்ப அவங்க தொண்டர்கள் அதன் மூலமா பூஸ்ட் ஆகி என்ன பண்றாங்க, எவனா நம்மள கேள்வி கேட்டு அவனை விட்டுவோம், அவனை குத்துவோம் இப்படின்னு போறாங்க. இதை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பிட்டு, இந்த கேள்விதான் மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி ஆளுகின்ற அரசுக்கு கட்டாயம், ஒரு ஆளும் அரசுக்கு இது ஒரு சமிட்டி அடியா தான் இருக்குன்றதை நான் பாக்கேன். ஆமா, இந்த ஒரு கேள்விங்கிறத அவங்க பதில் சொல்லணுங்கிறதுக்கான ஒரு கேள்வியா தான் உச்ச நீதிமன்றம் வச்சிருக்கு. பாப்போம் என்னதான் இதுக்கு சொல்றாங்க. அடுத்தடுத்து அந்த கேஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், கட்டாயம் அந்த கேஸை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். இது மட்டும் இல்லாம இதை இது போன்ற சமூகம் சார்ந்து உச்ச நீதிமன்றம் பேசணும். ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய சமீப காலமான தீர்ப்புகள் எல்லாமே மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தீர்ப்புகள். மக்களை நோக்கிய ஒரு நகர்வாதான் நம்ம நகர்வா நிறைய தீர்ப்புகள் வந்திருக்கு. அந்த வகையில இந்த ஒரு உத்தரவையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பார்ப்போம், கண்டிப்பா பார்ப்போம். இது போன்ற தீர்ப்புகளும் இது போன்ற அரசியல் நடவடிக்கைகளும் தொடர்ந்து நம்ம பார்க்கணும். மக்களுக்கான விழிப்புணர்வாக இந்த ஒரு காணொலி அமைந்ததற்கு மிக்க நன்றி.